தேவதாயின் வணக்க மாதம் 28ஆம் தேதி. தேவமாதாவை கண்டு பாவித்தலின் பேரில் 1வது, தேவமாதாவை கண்டு பாவிக்கிறது அவருக்கு மிகவும் பிரியமான செயல். 2வது, தேவதாய்க்கு மய்மை உண்டாக்குகிற செயல். 3வது, நமக்கு மிகவும் பயனுள்ள செயல். 1வது, தேவதாயினுடைய புண்ணியங்களை கண்டு பாவிக்கிறதே அந்த பரமநாயகியை குறித்து செய்யக்கூடியவைகளில் மேலான பணிவிடையாகும். அப்படியென்றால் உங்களுடைய சரீர இச்சைகளை நீங்கள் அடக்காமல் சந்தோஷ மனதோடு பாவசேற்றில் அமிழ்ந்திருக்கும் போது நீங்கள் இந்த பரிசுத்த கன்னியை நோக்கி ஜபிக்கிற ஜபங்களும் வழக்கமாய் செய்கிற புண்ணிய செயல்களும் அவளுக்கு பிரியப்படுவதெப்படி? ஆனால் பாவத்தில் விழுந்தாலும் அதை விடும்படி நீங்கள் முயற்சி செய்து அவரை பின்பற்றி உறுதியாய் நடக்க முயற்சிப்பீர்களாயில் அவருக்கு பிரியப்பட்டவர்களாயிருப்பீர்கள். உங்களுடைய வேண்டுதல், வணக்கம் முதலான செயல்களை அவர் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வார். 2வது, தாங்கள் பெற்ற பிள்ளையினுடைய மேலான நடக்கையினாலும் புண்ணியங்களாலும் தந்தை தாய்க்கு மகிமை வருகிறதல்லவா? அப்படியிருக்க தேவதாயின் ஞான பிள்ளைகள் அவருடைய நல்ல செயல்களைக் கண்டு அதிக சுறுசுறுப்போடு முயற்சி செய்கிற போது இந்த பரமநாயகிக்கு எத்தனை மகிழ்ச்சி உண்டாகும்! தேவதாயை தங்களுடைய தாயாகவும் ஆண்டவராகவும் அரசியாகவும் வைத்து கொண்டாடி வருகிறவர்கள் எல்லாரும் இவ்வாறு அவருடைய மேலான மாதிரியை பின்பற்றி முயற்சி செய்வீர்களாகில் அவருடைய மகத்துவத்தை பாராட்டி எல்லோரும் பணிவிடைக்காரர் போல அவரை சேவிப்பார்கள். இந்த மகிழ்ச்சி இவ்வுலகில் மட்டுமின்றி மூச்ச பேரின்பராட்சியத்தில் கூட கொண்டாடப்படும். எப்படியென்றால் அந்த தூய கன்னிகை தம்மை நேசித்து வணங்கி தம்முடைய புண்ணியங்களை கண்டு தம்முடைய உதவியை கொண்டு மீப்படையும் ஆன்மாக்களை மோட்சத்தில் சேர்க்கும்போது அவரை வானதூதர்கள் அனைவரும் வாழ்த்தி போற்றுவார்கள். நாமும் சகல புண்ணியங்களுக்கும் மேலான எடுத்துக்காட்டாய் இருக்கிற பரிசுத்த தாயை எக்காலத்திலும் போற்ற கடவோம். 3வது, தேவதாயை நல்ல முறையில் காண்கிறது நமக்கும் மிகவும் பயனுள்ள செயலாகும். எப்படியென்றால் எல்லா புண்ணியங்களும் இந்த பரிசுத்த தாயிடத்தில் விளங்குவதால் அவரை கண்டு பாவிப்போமாகில் அதனால் சகல நன்மையுடைய இறைவனுக்கு பிரியப்படுவோம் என்பதற்கு சந்தேகமில்லை. நற்குணமுள்ள பிள்ளை தன் தாய்க்கு மகிழ்ச்சி வரும்படி செயல்களை செய்வது போல தேவதாயிடத்தில் பக்தியுள்ளவனின் அச்செயல் பரிசுத்த தாய்க்கு மகிழ்ச்சி அளிக்கிறதென்று அறிந்து அதை முழு மனதோடு செய்வான். மோட்ச அரசியோ தான் நேசித்து மீப்படைய விரும்புகிற தன் பிள்ளைகளை கைவிடாமல் அவர்களை உறுதிப்படுத்தி புண்ணிய வழியில் நடப்பித்து அவர்கள் தம் எதிரிகளை வென்று அவர்கள் மீட்படையும் வரை அவர்களை ஆதரித்து காத்து வருவார். மீட்படைவதற்கு உங்களுக்கு விருப்பம் உண்டானால் நீங்கள் அனுதினமும் தேவதாயின் அன்பு பிள்ளைகளாய் நடக்க கடவீர்கள். நாளை அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபம், சகல புனிதர்களுக்கும் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாளை செய்ய வேண்டிய நற்செயல், உத்தரிக்கிற சில ஆன்மாக்களுக்காக ஜெபமாலை சொல்வது. புனித பெர்னார்டுவின் ஜெபம்.
மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவன் ஆகினும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றேன். பெருமூச்சரிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் நன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் கோவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகளுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போலே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.